ஹாய் கைஸ், வெல்கம் பக்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஜீவா வந்து இந்த வருஷம் ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு பீரியடிக் காமெடி ஹாரரில் நடிக்கிறாரு. அது இந்த வருஷமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா மேதாவி. அப்புறம் இந்த படத்தில் நம்ம ராஷிக்கணா அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம அர்ஜுன் அவருமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை நம்ம பா விஜய் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் யுவன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பேங்க் ரோலை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பீரியாடிக் ஜெனரில் இருக்கிற ஒரு படத்தை எப்படி ஒரு காமெடி ஹாரராக எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு சுத்தமாக தெரியல. அதை பற்றி நம்ம எந்த ஒரு கெஸ்ஸுமே பண்ண முடியல. ஸோ ஆனால் ஒன்று என்ன ஒன்று அப்படின்னா, பா விஜயோட படம் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவரோட ஆக்டிங்னாலும் சரி, அவரோட டைரக்ஷனாலும் சரி, அவர் அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அவரோட அந்த ஒரு எஃபர்ட்டு, அவர் போடுற அந்த ஒரு எஃபர்ட்டு அந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு அவரோட படத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அவர் நம்ம ஜீவா கூட ஒரு காமெடி ஹாரரில், அதுவும் ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு பீரியடிக் காமெடி ஹாரரில் ஒரு படத்தை எப்படி டைரக்ட் பண்ணுறாரு, பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து இந்த படத்தை பற்றி இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த படம் செம காமெடியாக ஹாரராக இருக்க போது. ஸோ நம்ம பா விஜய் ஒரு கண்டென்ட்டை எடுத்து தைரியமாக பண்ணுறாரு அப்படின்னா அப்போவுமே அந்த படம் பிளாக் பஸ்டர் தான். அப்போவுமே அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிரும். ஏன்னா அவர் போடுற அந்த ஒரு எஃபர்ட்டு அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போடுவார். அது அவர் நடித்த படத்தில் அவர் போடுற எஃபர்ட்ல நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மேதாவியில் நம்ம பா விஜய் ஒரு டைரக்டராக தான் இருக்காரு. அவர் தான் நம்ம ஜீவாவை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம பா விஜய் வந்து ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போடுவார். ஸோ அந்த எஃபர்ட்டில் நம்ம ஜீவா வந்து பயங்கரமாக நடிக்க போகிறாரு. ஸோ நம்ம பழைய ஜீவா, நம்ம எஸ்எம்எஸ்சி, நம்ம சிவா மனசு சக்தி, அப்படி இப்படி நிறைய பழைய படத்தில் நடித்த நம்ம பழைய ஜீவாவை, நம்ம பழைய காமெடி ஜீவாவை இந்த மேதாவியில் நம்ம திரும்ப பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பா விஜய ஒரு பெரிய கேரண்டி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யுவன் வேற இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுனால மொத்தமாக இந்த படம் வேற லெவலில் இருக்க போது. அப்புறம் நம்ம ராசி கண்ணா, நம்ம ராசி கண்ணா வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜீவா கூட ஒரு ஹீரோயினாக ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜீவா கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு காமெடி ஜெனரில், ஒரு காமெடி ஹாரரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேர் எப்படி இருக்க போது, இவங்க பேர் எந்தளவுக்கு சூப்பராக இருக்க போது, அது இந்த காமெடி ஜெனரில் எந்தளவுக்கு சூட்டாக இருக்க போது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க பேர் உண்மையிலே சூப்பராக தான் இருக்க போது. ஏன்னா காமெடி ஜெனரல் லவ் வந்து கண்டிப்பாக மொக்கையாக இருக்காது, கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பேர் வந்து எப்படியும் சூப்பராக இருக்க போது. அப்புறம் முக்கியமாக நம்ம ஹேரோல்ட் தாஸ், நம்ம ஆண்டனி தாஸ் தம்பி, நம்ம லியோ தாஸோட சித்தப்பா, நம்ம சித்தா, நம்ம ஹேரோல்ட் தாஸ் வந்து நம்ம ஜீவா கூட ஒரு ஃபஸ்ட் டைமாக இந்த படத்தில் ஜெயம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு காமெடி ஹாரரில் நம்ம ஹேரோல்டு தாஸ் வந்து ஜெயம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு காமெடி ஹாரராக நம்ம அர்ஜுன் வந்து எந்த அளவுக்கு சூட்டாக இருப்பார் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அவரை எப்படிப்பட்ட ஒரு கேஸ்டில் நம்ம பா விஜய் வந்து சூஸ் பண்ணி எடுத்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி ஹாரரில், அதுவும் ஒரு பீரியாடிக் காமெடி ஹாரரில் நம்ம ஹேரோல்டு தாஸ் என்ன பண்ணுவார், அவர் இந்த மாதிரி ரோலில் நடிக்கிறாரா அப்படின்ட்டு நம்மளால் யோசிக்கவே முடியல. ஆன ஒன்று நான் வந்து நிச்சயமாக சொல்லுவேன்,
நம்ம பாவஜே வந்து சும்மாலாம் யாருமே எடுக்க மாட்டார். அதனால நம்ம ஹேரோல்டு தாஸ் நம்ம அர்ஜுனோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ரசிக்கும்படி தான் இருக்க போது. அதுக்கு பாவிஜையே ஒரு பெரிய கேரண்டி. ஸோ இந்த படம் இந்த மேதாவி எப்படி இருக்க போது, இந்த மேதாவி எப்படி ஒரு காமெடி ஹாரராக ஒரு பீரியடி காமெடி ஹாரராக எப்படி இந்த மேதாவி இருக்க போது அப்படின்ட்டு நம்ம இனிமேல் பார்ப்போம். அப்புறம் இந்த மேதாவி எப்படி ஒரு காமெடி ஹாரராக இருக்க போது அப்படின்ட்டு நம்ம இந்த மேதாவியோட ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சிடலாம். ஸோ மேதாவியோட ட்ரெய்லர் எந்த லெவலில் இருக்க போது, எந்த லெவலில் அந்த ட்ரெய்லர் வந்து அந்த படத்தோட ஹைப்பை ஏற்ற போது அப்படின்ட்டு நம்ம மேதாவியோட ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சிடலாம். ஸோ ட்ரெய்லர் வர வரைக்கும் நாம் வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேதாவியோட ட்ரெய்லர் எந்த லெவலில் இருக்க போது அப்படின்ட்டு நாம் வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம வண்ணார பேட்டை விருமன் ஹீரோயின் அடிட்டி சங்கர் வந்து தனியாக எப்படி சோலோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை நம்ம மாமூடி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் பேங்க் ரோலை லைக்கா பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடிட்டி சங்கர் தனியாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படத்தோட ஜேர்னர் என்ன, இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு நம்மளால் சுத்தமாக யோசிக்க முடியல. அப்புறம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நம்ம அடிட்டி கூட நடிக்கிறாங்க அதையும் நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்படி ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்ட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு சஸ்பென்ஸான ஒரு அப்டேட்டு தான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் எனக்கு பர்சனலாக பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஜேர்னர் என்ன, இந்த படம் எந்த ஜேர்னரில் இருக்க போது அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையுமே இது வரைக்கும் இந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த படத்தோட ஜேர்னர் மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டா போதும், இந்த படம் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுவும் இப்போ தான் இந்த மாதிரி அடிட்டியை வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, சோலோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த அப்டேட்டே இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் அஃபீஷியலாக வரலை. அப்புறம் இந்த படத்தில் அடிட்டியோடையும் சேர்த்து மற்ற கேஸ்ட், அதாவது நம்ம அடிட்டி கூட இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பற்றின எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிவீல் பண்ணலை. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம அடிட்டி இவ்வளோ சீக்கிரமாக தனியாக சோலோவாக ஒரு படத்தில் நடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சுத்தமாக கெஸ் பண்ணவே இல்லை. அதுவும் நானாக சுத்தமாக யோசிச்சு கூட பார்க்கலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக, ஒரு பயங்கர சஸ்பென்ஸாக தான் இந்த அப்டேட் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின அடுத்த அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த படத்தோட மற்ற கேஸ்ட்டு, வேறு யாரெல்லாம் இந்த படத்தில் நம்ம ஆடிட்டி கூட நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதையும் நம்ம கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த அப்டேட் பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது, இப்போவும் என்னால் நம்பவே முடியல. ஸோ தனியாக ஒரு படத்தில் சோலோவாக ஒரு படத்தில் நடிப்பாங்க அப்படின்ட்டு என்னால் இப்போ வரையும் சுத்தமாக நம்பவே முடியல. ஆனால் நம்ம அடிட்டி ஒரு படத்தில் தனியாக சோலோவாக அப்படி நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றின அடுத்த அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்ல இருந்தும் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.